வணக்கம். புதுயுக நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லேசர் டென்டிஸ்ட்ரி. ஸோ லேசர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நவீனமான பல் மருத்துவ ரீதியில ஒரு ஒரு ரெவலேஷனே நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படிங்கிறதுனா, நிறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம ஒரு டாக்டர் அப்படிங்கிறது பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன பயமாக இருக்கும், ஐயோ டாக்டர்கிட்ட போனால் வலி இருக்க போகிறது, அவங்க ஊசி குத்த போகிறாங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுக்க போகிறாங்க, இது எனக்கு வீக்கம் கொடுக்கும், என்னால் சாதாரணமான ஒரு வேலையில் என்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் தான் எல்லாருக்குமே ஒரு இன்றைக்கி இருக்கிற ஓடுறா ஓட்டம் வாழ்க்கையில் அது வந்து ஒரு பிரச்சனையாக தோணும். பட் லேசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊசி கம்மியாக குத்தி இல்லை குத்தாமையே, அடுத்தது வலி இல்லாமல், வீக்கம் இல்லாமல், ரத்தம் இல்லாமல், இதெல்லாம் பண்ணிகிட்டே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யலாம். நிறைய நேரத்தில் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேசர். அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து பச்சை குழந்தைங்க, அதாவது 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு ஏதாவது பல்லு ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது, பட் அம்மாவுக்கு வந்து ஐயோ இந்த குழந்தைக்கு நம்ம வலி கொடுக்குற மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பல் டாக்டரை கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக ஒரு கன்சல்டேஷனுக்கு நார்மலாக இருக்கும்போதே நீங்கள் போயிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா, பிரச்சனையே இல்லாத போது முதல் தடவை டாக்டரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுனா ஒரு 2-2.5 வயசுக்கு அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு செக்கப்புக்கு, ஒரு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாம். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன விதமாக பிரச்சனை இருக்கும்னா, நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம். அதாவது குழந்தைங்க பால் சாப்பிட்றாங்க இல்லையா பாட்டில்லேருந்து, ஸோ அதை ராத்திரி இல்லை காலங்காத்தால் அப்படியே பாட்டிலில் வச்சுட்டே குழந்தைங்க தூங்கிட்டே சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த பாட்டிலை எடுத்து பார்க்கும்போது மேல் பற்களில் வந்து சொத்தையாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அந்த சொத்தைகளை எப்படி நம்ம எடுக்கணும், ஏன்னா குழந்தைங்க சிரிக்கும்போது முதல்ல தெரியறது மேல் பற்கள் தானே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வலியே இல்லாமல் பற்களுக்கு நம்ம ஃபில்லிங் பண்ணலாம், அது லேசர் மூலமாக தான் செய்யலாம். இதையே வலியே இல்லாமல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, யூஷுவலாக ஃபில்லிங் செய்யும்போது ஒரு மெட்டீரியலை, அதாவது நம்மளோட ஏரோட்டர் சொல்லுவோம், ஒரு மிஷினை எடுத்து நம்ம பற்களை தொட்டுட்டு தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். பட் லேசரில் பல்லை தொடாமல், அதாவது நான் கான்டாக்ட் மோட், பற்களை தொடாமையே நாங்கள் வந்து பல்லில் நாங்கள் இந்த சொத்தையை எடுக்க முடியும். இதனால் குழந்தைங்களுக்கு நம்ம செய்யறதே தெரியாமல் போயிடும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வர காற்றும் தண்ணியும், ஸோ அது ஜில்லுன்னு வரதுனால குழந்தைங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்காது. மூணாவது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன், அதாவது நம்ம பற்களை தொட்டுட்டு நம்ம வேலை செய்யும் போது அந்த மிஷின் ஓடுற அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது கூட குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ வைப்ரேஷனே தெரியாத போது குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. நாலாவது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம லேசர், ஹார்ட் டிஷ்யூ லேசர் அந்த மூலமாக நம்ம செய்யும் போது நம்மளுக்கு பாப் 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 அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ ஒரு பாப்கார்ன் மிஷின் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த பாப்கார்ன் வெடிக்கும் போது அந்த சத்தம் எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தானே இருக்கும் இல்லையா. ஸோ தொடாமல் ஜில் தண்ணி வரும்போது நம்மளுக்கு எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இந்த ஒரு சவுண்டு வரும்போது குழந்தைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிற மாதிரி சேரில் உக்காந்துப்பாங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது, நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யறது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் அதே மாதிரி சொல்லிட்டோம். அம்மானா அம்மா அப்பா யார் வந்திருக்காங்களோ அந்த குழந்தைங்களோட, அவங்கள்ட்ட நம்ம ப்ரீ இன்ஃபார்ம் சொல்லிட்டு நம்ம செய்யும்போது அவங்களோட கோஆப்ரேஷனும் நிறைய அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நவீன ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் அம்மாவுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த குழந்தைங்க வந்து சப்போஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தை யார்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்களையும் சேரில் உட்காந்து வச்சுட்டு அவங்க மடியில் அந்த குட்டீஸை வச்சுட்டு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிறது. ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க அம்மா மடியில் தான் இருக்காங்க, அப்போது அம்மா வந்து மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குற மாதிரி இருக்குது.
ஸோ இந்த ஹோல் கிளினிக்கல் செட்டப்பும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த ப்ரொசீஜர் அந்த குழந்தைக்கு ரொம்ப விருப்பப்படுற மாதிரி ஆயிடுறது. ஸோ லேசர் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய கிளினிக்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு நவீன சிகிச்சையாக எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நம்ம இந்த லேசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா தருணத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா ரூட் கெனால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈர பிரச்சனைகளுக்கு அதுக்காக இருக்குது, ஈர சர்ஜரிஸ் அதுக்காக இருக்குது, அப்புறம் அழகு சிகிச்சைகள் ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம். பல்லை சீரமைப்பு பண்ணுறது, பல்லை வந்து அழகாக ஆக்கிறது, ப்ளீச் பண்ணுறது, ஈரோட நிறத்தை வந்து மாற்றுறது, பல்லோட சைஸை அழகாக காமிக்கிறதுக்கு க்ரௌன் லெங்க்னிங் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே செய்யும் போது நம்ம மல்டிப்புள் ப்ரொசீஜர்ஸை ரொம்ப சுலபமாக ரொம்ப அழகாக பேஷண்ட்டுக்கு வலி இல்லாமே 3-4 சிட்டிங் இருக்கிற ப்ரொசீஜர்ஸை ஒரே சிட்டிங்கில் செய்ய முடியறது. ஸோ பேஷண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு வாட்டி வந்தாலே நிறைய ட்ரீட்மெண்ட் செய்யறதுனால டைமும் மிச்சமாகிறது, பெரிய அளவில் இது காசு செலவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக லேசர் டென்டிஸ்ட்ரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களை எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்களும் பகிர்ந்துக்கலாம். இந்த குறிப்புகள் இந்த பகுதியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய குறிப்புகளோடு நம்ம சந்திக்கலாம்.